हेलो स्टूडेंट्स तिर कंटिन्यू पड़े गवनी इतनी Z1 इतनी X1 Y1 इतनी X2 Y2 इतनी Z1 Z2 आरमचना -Z2 आपोसिट डायरेक्शन और वेक्टर एचा आपोसिट डायरेक्शन नम्बर -Aटोमा अदा इन पेसें नम्बर लेंथ अलव को बैक साइड नाम इतना नमक वो Z1 இங்க இருக்கு -Z2 இங்க இருக்கு இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் எனக்கு என்ன வேணும் சம் வேணும் அதாவது Z1 கூட -Z2-வை நான் சேர்க்க போறேன் அப்ப அதனுடைய பிளேஸ் எங்க இருக்கும் அப்படினு கேட்டா இதையும் இதையும் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அதாவது அட்ஜசன்ட் சைஸா வச்சிருக்கற ஒரு பாரலோகிராம் நான் என்ன செய்யணும் ஃபார்ம் பண்ணணும் நான் பாரலோகிராம் ஃபார்ம் பண்ணியாச்சா பாரு இதுதா சோ Z1 இந்த ஒரு பக்கமா இருக்கு Z2 -Z2 ஒரு சைடா இருக்கு இத வச்சு நான் ஒரு பாரலோகிராம் ஃபார்ம் பண்ணிருக்கேன் இப்போ இந்த பாரலோகிராமோட 4th வெர்டெக்ஸ் எதுன்னு கேட்டா இதுதான் அப்ப இது வேற யாரும் இல்ல இதுதான் உங்களுக்கு Z1 -Z2 ஓகேயா அத நாம இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி தான் நாம என்ன செய்யலாம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் பிளேன்ல உங்களுக்கு குறிக்க தெரியும் அதே மாதிரி அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர Z1 Z2 வையும் ஆர்கன் பிளேன்ல குறிக்க சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி Z1 -Z2 வையும் குறிச்சறலாம் சோ இது வேற யாரும் இல்ல இது வந்து Z1 Z2 இது Z1 -Z2 சோ இது வரைக்கும் புரியதா ஓகே இப்போ இந்தத நீங்க பாருங்க Z ங்கறது x + iy அசியூம் பண்ணிக்கோ i ஆல பெருக்கி பாரு பெருக்கினா உனக்கு -y + ix அப்படினு வரும் அதே ஐசட்டை ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு ஐ ஸ்கொயர் செட் அப்படின்னு வரும் அதாவது ஐ ஸ்கொயர்னா -1 இது செட்டால் பெருக்குன்னா -z அப்போ செட்டில் இருக்க ரெண்டுமே உனக்கு சைன் இது மாறிக்கும் இப்போ ஐ க்யூப் செட் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஐ க்யூப்னாலே -i அப்போ பெருக்குனீங்கன்னா -iயோட எக்ஸை பெருக்குன்னா -ix அதே மாதிரி -iயோட இந்த iy-ஐ பெருக்கும்போது உனக்கு இங்கே ஒரு கால்குலேஷன் வரும் ஒரு ஐயோட -i பெருக்குன்னா என்ன வரும் இது ப்ளஸ் அது மைனஸ் அப்போ ப்ளஸோட மைனஸ் பெருக்குன்னா மைனஸ் இது ஒரு ஐ அது ஒரு ஐ அப்போ ஐயோட ஸ்கொயர் ஐயோட ஸ்கொயர் வந்து -1 அப்போ வெளியே ஒரு மைனஸ் பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஐயோட -i-ஐ பெருக்குனீங்கன்னா உனக்கு வேல்யூ வந்து +1 ஐயோட ஸ்கொயர் வந்து -1 ஆனால் ஐயோட -i-ஐ பெருக்குனீங்கன்னா உனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டால் +1 வரும் ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ -iயோட ஐயை பெருக்குன்னா +1 அப்போ +1 போட்டு ஒய் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக இது வந்து x + iy-ஐ நான் என்ன செய்கிறேன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணுறேன் அப்போ இந்த iz எங்கே இருக்கும் அப்படின்னு பாரு இது என்ன இருக்குது எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது ஒய் வந்து அதாவது இது வந்து எக்ஸோட குவார்டினேட் இது வந்து ஒய்யோட குவார்டினேட் கரெக்ட் தானே நம்ம அப்படி தானே மார்க் பண்ணுவோம் இதை வந்து ரியல் பார்ட் இது வந்து இமேஜினரி பார்ட் அப்போ இது வந்து எக்ஸ் அச்சு தூரம் இது வந்து ஒய் அச்சு தூரம் இது மைனஸில் வருது இது ப்ளஸில் வருது அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணோம்னா அது என்ன செய்யுது அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடுது அடுத்து இதை நீ என்ன செய்கிற இன்னொரு மைனஸால் அதாவது ஐயால் பெருக்கிற அப்போ i² பண்ணும்போது இது எந்த குவாட்ரண்ட் வருது மூணாவது குவாட்ரண்ட்டில் வருது அதாவது இப்போ இதுவும் நெகட்டிவாக இருக்குது அதுவும் நெகட்டிவ் போத்தார் நெகட்டிவ் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நிற்கும் மூணாவது கார்பகுதியில் வந்து நிற்கும் அடுத்தது i³z அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக இருக்குது இது மைனஸாக இருக்குது அப்போ இது வந்து 4th குவாட்ரண்ட் இதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு z அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ஐயால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டால் அந்த z-ஐ 90 டிகிரி இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு சமம் அதாவது அபவுட் த ஆரிஜின் அதாவது ஆரிஜினையும் அந்த z-ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வச்சுருக்கோம்ல இந்த லைனை அதாவது இந்த வெக்டரை இந்த பொசிஷனை அப்படியே கடிகாரத்தினுடைய உள்ளினுடைய எதிர் திசையில் 90 டிகிரி சுற்றுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த iz அப்படிங்கிற பாயிண்டோட பொசிஷன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ இதனுடைய மாடுலஸும் இதனுடைய மாடுலஸும் சேம் மாடுலஸ் புதுசாக வார்த்தை சொல்கிறேன்னு பார்க்குறியா மாடுலஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நீளம் இதனுடைய நீளமும் சேம் தான்
பைசெக்டும் பண்ணிக்கிறோம் ஈக்குவலாகவும் இருக்கும் டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கும் தே பைசெக்ட் ஈச் அதர் ஸோ அது ஒரு ஸ்கொயரில் அதாவது ஒரு சதுரத்தில் தான் அமையும் இந்த நாலு பேரையும் நீ ஜாயின் பண்ணீங்கன்னா உனக்கு ஒரு சதுரம் கிடைக்கும் ஓகேயா ஸோ இது நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நம்பரை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம அதை என்ன செய்கிறோன்னு கேட்டால் அபவுட் த ஆரிஜின் ஆதியை பொறுத்து அந்த ஆரிஜினை பொறுத்து இந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோம்னா 90 degrees ஆப்போசிட் டைரக்ஷனில் அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுழற்றோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே பை